ஆவணி மாதத்தில் புதன் வந்து சிம்மத்துலேயும் 13ஆம் தேதிக்கு மேலே புதன் வந்து கன்னிக்கும் வந்துடுவார். அப்போ சூரியன் சிம்மத்திலேயே ஆட்சியாக இருப்பார், குரு தனுசுலேயே ஆட்சியாக இருப்பார். அப்போ இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கும்பொழுது சற்று கிரகங்கள் சற்று பாதகமான இடத்துலையே அமர்ந்திருக்கின்றன. அதனால் ஆவணி மாதத்தினுடைய முன்பாதி அவ்வளோ சிறப்பில்லை என்றாலும் பின்பகுதிக்கு மேல் சிறப்பான பகுதி, நல்ல ஒரு சிறப்பான கிரகங்கள் அமைந்து ஒரு சிறப்பான யோகத்தை தருவதற்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைகின்றன. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பது, அதாவது 13ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்போ 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இப்போ யோகம் உண்டு. அப்போ 2ஆம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் உடல்நலத்தில் ஆரோக்கியம் உண்டு, குடும்ப ஒற்றுமை ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், பிள்ளைகளுடைய சிறப்பாக இருக்கலாம், பிள்ளைகள் மற்றும் மனைவிகள் இவர்கள்லாம் இந்த ஆவணி மாதத்தில் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். அது 16ஆம் தேதிக்கு மேலே இந்த ராகு பெயர்ச்சி ஆயிடுச்சுன்னா அதன் பிறகு ராகு ஜென்மத்திலேயே அமர்வார். அந்த ஜென்மத்திலேயே அமர்ற காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம், ஏன்னா ராகு ஜென்மத்தில் இருந்தால் சற்று உடல்நலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது இதுவரை இந்த ராசிக்காரர்களுக்கு தனவரவு குறைபாடாக தான் இருக்கும், 16ஆம் தேதிக்கு மேலே இந்த ராசிக்காரர்களுக்கு தனவரவு மேலோங்கும். குடும்ப ஒற்றுமையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது அகன்றுடும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள கொஞ்சம் அனுசரித்து தான் இந்த ராசிக்காரர்கள் நடக்கணும். அப்போ 13ஆம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்போ சுக்கரன் அடுத்து இவர் சந்திரன் 4ஆம் இடத்தில் வந்து சூரியன் வந்து ஆட்சியாக இருக்கிறார். அப்போ ஆட்சியாக இருக்கின்ற காலகட்டத்தில் தனயோகம் உண்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வீடு மனைகள் போன்ற விஷயங்களை தாராளமாக அமைச்சிக்கலாம். அது தாயாதி வர்க்கங்கள், தாயினுடைய உடல் நலங்கள் மேலோங்கும். தாய் வர்க்கத்தினுடைய இருந்த செலவுகள், அதாவது வைத்திய செலவுகள் இனி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ புது விஷயங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. வண்டி வாகன சேர்க்கை இந்த காலத்தில் தாராளமாக ஏற்படுத்திக்கலாம். வீடு மனைகள் போன்ற விஷயங்களை தாராளமாக அமைச்சிக்கலாம். அப்போ பிள்ளைகள் கல்வியில் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்பு இந்த பிள்ளைகளுக்கு தாராளமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ வெளிப்பயணம், வெளியிடங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குது. அப்போ 5ஆம் இடத்துக்குடைய புதன் 4ஆம் இடத்துல இருந்து ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தாயாதி வர்க்கங்கள், தாய் வர்க்கம், அதை மாமன் வர்க்கம் போன்ற விஷயங்களுக்கு நட்புறவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பூர்வீக சொத்துக்கள், பூர்வீக சம்பந்தமான விஷயங்களை தீர்த்து முடிவதற்கான விஷயங்களில் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோக காலமாக கருதப்படும். அது மாதத்தினுடைய முன்பகுதியில் ஓரளவுக்கு சற்று கடினமாக இருந்தாலும் பிற்பகுதியினுடைய காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அப்போ 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறதுனால அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான காலமும் இந்த 16ஆம் தேதிக்கு மேலே தாராளமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இது வரைக்கும் இருந்த வைத்திய செலவுகள் தாராளமாக குறையும். அப்போ இந்த கோயில் குளங்கள், தெய்வ புண்ணிய ஸ்தலங்கள் போன்ற ஸ்தலங்களுக்கு ஏற்படு போயிட்டு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இந்த ராசிக்காரர்களுக்கு அமையும். அப்போ 5ஆம் இடத்தில் ஒரு ஜாதகப்படி புதன் வந்து ஆட்சி பெற்றிருப்பது மிகுந்த தனயோகத்தை பெறுவதற்கான உண்டு. ஏன்னா ரிஷபராசிக்கு புதன் வந்து யோகாதிபதியாகியவர் 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருந்தாருன்னா அந்த ரிஷபக்காரர்களுக்கு தனவரவு என்பது தைரியமாக மேலோங்கும், பணவரவு கூடும். அதாவது வராத கடன்கள் இவர்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 5ஆம் இடம் வலுவாக இருந்தாலே இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பு புண்ணியஸ்தனம் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அப்போ இதுவரைக்கும் புத்திரஸ்தானத்தை புத்திரத்துக்காக குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துன்றவர்கள் இந்த ஆவணி மாதம் 15 தேதிக்கு மேலே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அது வரைக்கும் சற்று பொறுமை காக்கணும். இந்த குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ள சற்று பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த 15 தேதிக்கு மேலே தாராளமாக இந்த பிரச்சனைகள் அகர்ந்துடும். அதே நேரத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரை திருமண காலம் என்பது ஒரு தடையாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த திருமண காலம் என்பது அல்லது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வர ஆவணி மாதத்துக்கு மேலே இவர்களுக்கு ஒரு சிறப்பான திருமண காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆவணி மாதம் 10 தேதிக்கு மேலே இவர்களுக்கு திருமண வாய்ப்பு கூடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது திருமணத்தை எதிர்கொண்டவர்கள், திருமணத்துக்காக காத்திருந்தவர்கள் இந்த திருமணம் என்பது ஒரு யோகமாகவே அமையும். இதுவரைக்கும் மரம் தேடிக்கிட்டு இருந்தவங்கள்லாம் இந்த ஆவணி மாதம் 10 தேதிக்கு மேலே உங்களுக்கு திருமணம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குடும்ப ஓரளவுக்கு ஒற்றுமை மேலோங்கும், பணம் வர ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் வரும். இது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா ரிஷபராசிக்கு ஒரு பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு பக்கம் அஷ்டமி சனியினுடைய ஆதிக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது.
இந்த அஷ்டமச்சனி என்பது ஆதிக்கம் என்பது வர டிசம்பர் வரைக்கும் இருந்தாலும் அவர் குருவோடு ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அப்புறம் ஒரு யோகாதிபதி கூட ஒரு சனி பகவான் ஆட்சி பெற்று நல்லா இருக்கிறதுனால அப்போ இந்த அஷ்டமச்சனுடைய ஆதிக்கம் இனிமேல் ஓரளவுக்கு பெரும்பாலும் தாக்காதுன்னு சொல்லலாம், கணக்கு தாக்காது. அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்திலேருந்தே ஒரு நற்பலன் 10 தேதிக்கு மேலே ஒரு நற்பலன் தருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ 9ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அவர் 8ஆம் இடத்தில் மறைச்சி உட்காந்துருக்கானா, தாய்வில் தவப்பண்ணாதி வர்க்கத்தில் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் நீண்ட தூர பயணத்தை கொஞ்சம் தடை செல்பவர்கள் கொஞ்சம் கவனப்படும் சொல்லலாம், இல்லை போகாமல் இருந்தால் கூட நல்லது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அப்போ 9ஆம் இடம் என்பது 8ஆம் இடத்தில் மறைஞ்சிருந்தால் அப்பா இருக்கிறதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் ரிஷபராசிக்கு ஒரு தொழிற்சானாதிபதியாகவும் அவர் 8ஆம் இடத்தில் போய் மறைஞ்சிருக்கிறதுனால தொழில் பண்ணுறவங்க அல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் இவர்களோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாங்கன்னா அந்த தொழிலில் வந்து சற்று முடக்கங்கள் ஏற்படும், தடை ஏற்பதற்கான வாய்ப்பு உண்டு. அது ஒரு பொறுமையாக காத்திருந்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த ஐப்பசி இந்த ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே இந்த கிரக நிலைகள் நல்ல இடத்துல அமைகிறதுனால இந்த ஆவணி மாதத்துக்கு மேலே 10 தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ புதிய தொழில் தொடங்குறவங்க இந்த தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கும், பொழுது தொழிலவங்க தடங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் சற்று பொறுத்து இருந்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த நற்பலனை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ 10ஆம் அதிபதி அவர் லாபாதிபதி ஆகிய ஸ்தானத்தில் பார்க்கும்போது புதனாகி, அதாவது லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கூட 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அந்த லாபஸ்தானங்கள் என்பது வர செலவுகள் கொஞ்சம் விரைவு செலவாக போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை விளைவு செலவுகளும் சுப செலவாக மாற்றிக்கணும். அதில் முடிஞ்ச வரைக்கும் விரைவு செலவுகள் பண்ணாத ஓரளவுக்கு சுப செலவுகளாக பண்ணிங்க. அப்போ சுப செலவுகள்னா அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு புது விஷயங்களை அல்லது கோயில் குணம் சம்மந்தமான இந்த மாதிரி விஷயங்களில் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த விரைவு செலவுகள் சுப செலவாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் லாபத்தை வந்து விரயங்களாக ஆகாமல் சுப செலவாக மாற்றிங்க. அப்போ விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல வந்து செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அப்போ விரயாதிபதி என்பது சுபராகி, அண்ணன் சுபராக இருந்தால் சுப பலன் செய்வாங்க, விரயாதிபதியாக இருந்தால் அதாவது பாபராக இருந்தால் விரைய செலவு செய்வாங்க. இப்போ விரயாதிபதியை வந்து பாபராக இருந்தாகிறதுனால விரைய செலவு செய்வான்னு சொல்லுவோம். அவர் இருந்தாலும் அவரை சொந்த இடத்துல இருக்கிறதுனால இப்போ சுப செலவுகளை தானே செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த அந்த ஆவணி மாதம் சற்று கிரக நிலைகள் சற்று பாதகமான இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால முன்வாதி என்பது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும், பின்வாதி என்பது இந்த ராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. அது வரை பொறுமை காத்துருங்க. அப்போ இந்த ராசிக்காரர்களுடைய இந்த அது ஆகாத நாட்கள் அதை சந்திராபம்னு சொன்னால் 11, 12 ஆகிய தேதியில் பார்த்திங்கன்னா சந்திராசிரம நாட்களாக வர்றதுனால அந்த நாட்களை தவிர்ப்பது நல்லது. அந்த ராசிக்காரர்களுக்கு யோகா கூடிய செய்யக்கூடிய கிரகங்கள் என்று சொல்ல பார்த்தோம்னா இவர் புதனும் யோகத்தை செய்கிறவர், சனியும் யோகத்தை செய்கிறவர், 2 கிரகங்களும் ஆட்சி பெற்ற இடத்துல இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ கொஞ்சம் சிரமத்தை தந்தாலும் ஓரளவுக்கு விண்பகுதியில் ஒரு நல்ல பலனை எதிர்பார்த்து இப்போ செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. இவருடைய அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தோம்னா அதாவது 4, 7, 8 ஆகிய எண்கள் வந்து இவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட எண்களாக வருது. அப்போ இந்த மாதத்தினுடைய இவர்களுடைய அதிர்ஷ்ட நிறங்கள் பார்த்தோம்னா பச்சையும் இவர்களுக்கு வெண்மையும் ஒரு அதிர்ஷ்ட நிறங்களாக அமையுது. அப்போ இந்த ராசிக்காரர்கள் வந்து இந்த மாதத்தில் இவர் வந்து ராகுவினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால இந்த ராகுவுக்கு துர்க்கையம்மனுடைய வழிபாடு இவர்கள் செய்தாங்கன்னா அப்போ துர்க்கையம்மன் வழிபாடு துர்க்கையம்மனுக்கு நெய்தீபம் ஏற்றுறது அல்லது எலுமிச்சம்பழக்கும் விளக்கு ஏற்றி இவர்கள் வந்து இந்த துர்க்கையம்மனை வழிபட்டாங்கன்னா இவர்கள் நடக்கவிருக்கின்ற சில பிரச்சனைகள் அகன்று நன்மையே ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தினுடைய 10 தேதிக்கு மேலே ஒரு சிறப்பான பலனை தரும். அது வரைக்காக பொறுமையாக காத்துருங்க. சில விஷயங்கள் வந்து தடங்கள் ஏற்பட்டாலும் சில விஷயங்களில் வந்து ஒரு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. நன்றி.